அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு நம்ம வீடியோல நவம்பர் 3ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எப்படி முடிவுற்றது அப்படி நம்ம பார்க்க போறோம் இது வந்து நமக்கு வந்துட்டு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இன்டிகேட்டர்ஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் சந்தையின் ரேஞ்ச் மற்றும் ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயின்னா ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷன்னால ஆப்ஷன்ல எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாதோ அதான் ரெசிஸ்டன்ஸ் எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாதோ அதான் சப்போர்ட்ங்கிற அடிப்படையில் நம்ம இதை பார்க்க போறோம் இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் தீபாவளி போனஸ் தீபாவளியோட தள்ளுபடி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க கட்டண பயிற்சியில நம்ம வந்து இல்லை அப்படிங்கிற ஒரே பதில மட்டும் அனைவருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ இந்த வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் அது விலையின் அடிப்படையில் இல்லை நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை கணக்கிடும் முறை ஒன்று நம்ம வச்சிருந்தோம் கான்செப்ட்னு தனியாக வச்சிருந்தோம் ஸோ இந்த தீபாவளி போனஸா இந்த இரண்டு பயிற்சியுமே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்போ ஆப்ஷன் பிரீமியத்தை கணக்கிடும் முறை ஆப்ஷன் கிரீக்ஸை கணக்கிடும் முறை அது வந்து நமக்கு கணக்கிடும் முறைகளை நம்ம சொல்லி கொடுப்போம் அதில் அடுத்த மணி ஆப்ஷன்ஸ் அடுத்த மணி கிராசிங் அதெல்லாம் இருக்கும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கான்செப்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு நாம் எப்படி ஆப்ஷன் வர்த்தகம் செய்யலாம் அதான் கான்செப்ட் அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு வர்த்தக முறை காலையில ஒரு 10 மணிக்குள்ளேயே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல எப்படி வர்த்தகம் முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கான்செப்ட்ஸா ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ இது தனித்தனியா இருந்தது அதனால வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு புக் பண்றவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கணக்கிடும் முறை மற்றும் கான்செப்ட் இரண்டுமே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி தரப்போறோம் ரெண்டுமே இணைத்து தரப்போறோம் இல்லைன்னா நம்ம வந்து ஆப்ஷன் கணக்கிடும் முறை தனியாகவும் கான்செப்ட்ஸ் தனியாகவும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9842610908 இதற்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் செஞ்சு நீங்க வந்துட்டு உங்களுடைய பதிவுகளை முடிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலியமாகவும் அண்ட் ஜிபுல் நிறுவனத்தின் மூலியமாகவும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட கணக்கு தொகுங்களோ கண்டிப்பா நம்ம பரிந்துரை வழங்கப்படுவது இல்லை கால்ஸ் கொடுக்கறதே கிடையாது நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு புட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் வந்து காலையிலேயே பை பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிட்டாங்க ஸோ புட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் டுடே செலிப்ரேட் தீபாவளி செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது ஸோ அதனுடைய போக்கு காலையிலேயே நம்ம எல்லைகள் கொடுத்துருந்தோம் நிஃப்டி அப்படின்னா நம்மளுக்கு வந்து 17960 கீழே வந்து 17840 கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டினா 40200 மேல்முகத்துக்கும் கீழ் முகத்துக்கும் 39800 கொடுத்துருந்தோம் இதற்குள்ளதான் நம்மளுக்கு இருக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா 40000 கால் ஆர் புட் வந்து ஜீரோ ஆர் ஹீரோ நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அல்லது இங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு 17900 கால் ஆர் புட் ஆர் 18000 கால் ஆர் புட் வந்து நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இன்று அது அப்படியே நடந்திருந்தது அது நடக்கிறதுக்கு காரணம் நான் சொன்னதுனால இல்லை அடிப்படை தெரிந்து கொண்டதற்காக அட்டவணையும் அந்த நம்ம பார்க்குற அட்டவணையும் நம்மளுக்கு கிடைச்ச இந்த கணக்கீட்டு முறையோட வலிமை தான் இதற்கு காரணம் இதுக்கு வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இல்லை ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம கணக்கிட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தை நேற்று முடிவுற்ற விலை 17888 ஓபன் 17947 ஹை 17988 லோ 17757 க்ளோசிங் 17829க்கு பண்ணியிருக்காங்க இது நிப்டி அடுத்து பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 39938 இன்றைய ஓப்பன் 40040 ஹை 40160 லோ 39304 க்ளோசிங் 39402 கிட்டத்தட்ட 1.34% இன்று பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு அடுத்தது வந்து ரியாலிட்டி செக்டார் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு மற்ற அனைத்து செக்டார்களுமே நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்க அடுத்தது நிஃப்டி ஸ்பாட்டோட க்ளோசிங் பார்த்துட்டிங்கன்னா 17829 பார்த்துட்டோம் நவம்பர் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17862 கிட்டத்தட்ட 30 ரூபாய் ப்ரீமியம் இது வந்து இந்த கான்ட்ராக்ட் தொடக்கத்தில் நம்மளுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 75 புள்ளிகள் இருந்தது அந்த 75 புள்ளிகள் ப்ரீமியத்தின் தாக்கத்திற்காக சந்தை ஏறுமுக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்பவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் சந்தை இறங்கு முகத்தில்
இதுல வந்து நம்ம ட்ரெண்ட் லைனோ எந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்ன இருக்கோ அது எதுவுமே நம்ம பார்க்காம எளிமையா இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம பார்த்தோம். இதே பேங்க் நிப்டிக் பாருங்க, பேங்க் நிப்டிக்கு ஸ்பாட் வந்துட்டு 39,402, ஃபியூச்சரோடது பார்த்தீங்கன்னா 39,490, கிட்டத்தட்ட 90 புள்ளிகள், கிட்டத்தட்ட இந்த சந்தை இந்த கான்ட்ராக்ட் தொடங்கும் போது கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு மேல் ப்ரீமியம் இருந்தது, இப்ப ப்ரீமியம் பார்த்தா 90 புள்ளிகளா குறைஞ்சிருக்காங்க. இது நவம்பர் 3 கான்ட்ராக்ட் முடிஞ்சது பாருங்க, புட் ஆப்ஷன் 17,800 புட் ஆப்ஷன் பாருங்க, 33 ப்ரீவியஸ் க்ளோஸ், 5 பைசா 50 ரூபாய் ஹை. இதே 17,900 புட் பாருங்க, 11 ரூபாய் லோ, 70 ரூபாய் க்ளோசிங் ஆயிருக்கு, 141 ரூபாய் ஹை போயிருக்கு, 68 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ். 11 ரூபாய்னா நினைச்சு பாருங்க, ஒரு 600 ரூபாய் தான் முதலீடு. கண்டிப்பா லோல பை பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா மாட்டோம். அப்ப 600 ரூபாயில எப்படி பை பண்ணிருக்க முடியும், நீங்க ஏன் அதை வந்து மேற்கோள் காட்டுறீங்கன்னு நினைக்கலாம். அப்ப நம்ம ஒரு 30 ரூபாய்க்கெல்லாம் பை பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். அப்போ 1,500 ரூபாய் முதலீடு பண்ணவங்களுக்கு 140 ரூபாய், நம்ம ஹை 140 நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், கண்டிப்பா நம்ம ஒரு 70 ரூபாய் to 90 ரூபாயில கொடுத்துருப்போம். அப்ப டபுள்டு, அப்போ முதலீட்டுக்கு மதிப்பு அடிப்படையில க்ளோசிங் அடிப்படையில டபுள்டு தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது நீங்க பாருங்க. அப்போ ஜாக்பாட்டா இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு நல்ல ஒரு ஜாக்பாட், லோல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல மல்டிபிள் கிடைச்சது. இப்போ நவம்பர் 11 கான்ட்ராக்ட் முடியுது, இது மல்டிபிள் ஹெஜ் கொடுத்திருக்கிறாங்க, இதனுடைய அடிப்படை 17,800 சப்போர்ட். இப்போ சந்தை 17,800 மேல் முடிவுற்றிருக்கு. இப்போ சந்தை வந்துட்டு இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்து இதனால 17,800 நல்ல சப்போர்ட் லெவல், சந்தை 17,800 கீழே ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் நிலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தால் சந்தை வந்து மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கக்கூடிய இடத்துல இப்ப இருக்கு. ஆனா 17,800 கீழே சந்தை போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு சந்தை வந்து 17,800 மேல ஒரு 2 நாள் க்ளோசிங் கிடைச்சிருச்சுன்னா சந்தை இங்கிருந்து நல்ல ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுதான் மல்டிபிள் ஹெஜ்ஜினுடைய மகிமை. இது மல்டிபிள் ஹெஜ்ஜின்னு சொல்லுவோம், இதனுடைய மகிமை. அப்போ மார்க்கெட்டோட பேரேஜிங் 17,900. அப்போ 17,900 வந்து பேஸ் பண்ணி 17,900 கீழ் சந்தை நிலை பெறுவதும் 17,900 மேல் நிலை பெறுவதும் 18,000 மிகப்பெரிய நல்ல ரெசிஸ்டன்ஸ். அதனால 17,800 to 18,000 வந்து சந்தை நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்க போகுது, கண்டிப்பா மூவ்மெண்ட் பெருசா தான் இருக்க போகுது. ஆனால் மார்க்கெட் வந்து 17,800 நிலை பெற தவறினால் கீழ் அதற்கு கீழ் நிலை பெற்று அதற்கு மேல் வரக்கூடிய சூழ்நிலை அமையலினா இந்த 18,000 அப்படிங்கிறது சந்தை பார்க்கக்கூடியது. இதுதான் இப்ப சமீபி காலத்துக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இதுதான் 18,000 மேல வரதே வாய்ப்புகள் குறைவாக அமையும். இது வந்து ரொம்ப தாக்கம், 17,800 மிக முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க. இப்போ இதனுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படிங்கிறது ஐவின்னு நம்ம சொல்லுவோம், இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு 10 to 12 இருக்கு, புட் ஆப்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 to. அப்போ கால் ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக உள்ளது. அப்போ இது வந்து விலை ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ போன வாரம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 to 25 இதுக்குள்ள இருந்தது, அப்பவே சொன்னோம் மிகைப்படுத்தின மதிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நார்மல் வேல்யூல இருக்கு, இது வந்துட்டு நார்மல் வேல்யூல இருக்கிறதுனால மிகைப்படுத்தின மதிப்பு யார்கிட்டையும் இல்லை, சாதாரணமா ரெண்டு பேரு கிட்டையும் சமமா குறைவான மதிப்புக்கு இருக்கு. 10 ரூபாய் பொருள் 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நேத்து போன வாரம் என்ன 10 ரூபாய் பொருள் 30 ரூபாய்க்கு கிடைச்சது, அதனுடைய தாக்கம் இருந்தது. அப்ப இது நேரம் வந்து 10 ரூபாய் பொருள் 10 ரூபாய்க்கே கிடைக்குது, அப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. பேங்க் நிப்டி
குறைந்தபட்சம் 39,120 அமைந்துள்ளது. சந்தைக்கு பேர் ஹெட்ஜிங் வந்துட்டு 17,900 நிப்டிக்கு 271 ரூபா டோட்டல் பிரீமியம், அதில் 18,171 17,629 வைட் ரேஞ்சாக இருக்க போகுது. ஷார்ட் ரேஞ்ச் 17,000-17,800 17,183 17,617 இருக்க போகுது. சந்தைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,970 18,014 18,073 சப்போர்ட் லெவல் 17,789 17,743 17,690 இதே பேங்க் நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா 39,500 பேர் ஹெட்ஜிங் அமைஞ்சிருக்கு. இதனுடைய பிரீமியம் 857 அதனால 40,397 38,600 வைட் ரேஞ்ச் இருக்க போகுது. அதே மாதிரி 40,039 ரைட் பண்ணது 477 பிரீமியம் அதனால 40,477 38,523 இருக்க போகுது. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா 39,690 39,915 40,207 சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 39,227 39,018 38,730 சப்போர்ட் லெவலாக இருக்க போகுது. ஸோ இதனுடைய தாக்கம் நம்ம அட்டவணையை பேஸ் பண்ணி இந்த ஹெட்ஜிங் மெத்தட கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி எடுத்துக்கலாங்கிறத நம்ம கட்டண பயிற்சியை கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த தீபாவளி முன்னிட்டு பண்டிகையை முன்னிட்டு நாம் கணக்கீட்டு முறை தனியாகவும் கான்செப்ட் முறை தனியாகவும் வச்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த இரண்டையும் சேர்த்து நாம் தரப்போகிறோம். விருப்பமுள்ளவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களோட ஈடுபாடு இருக்கிற போது தான் இது வெற்றி பெறும். அதனால கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கலந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.